வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், சரிங்களா? உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டாக என்ன செய்வாங்க, ஒரு ஆர்கானிக் சிந்தசிஸ் ஒரு காம்பவுண்டை கொடுத்து அது வந்து என்ன செய்வாங்க, அரோமேட்டிக்கா அலிபேட்டிக்கா, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வினைத்தொகுதி என்ன தொகுதி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்வாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 சேர்மங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டோபீன், சரிங்களா? இந்த அசிட்டோபீனும் பென்சோபீனோட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் பார்த்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிட்டோபீனோல் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா லிக்யூட் ஸ்டேட்டில் என்ன செய்யும் அப்படின்னா நீர்ம நிலையில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இந்த பென்சோபீனோல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும், சரிங்களா? இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் கீட்டோன் குரூப் இருக்கா இல்லையா அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அசிட்டோபீனோல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அலிஃபேட்டிக் குரூப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பென்சோபீனோல் வந்து என்ன செய்யணும் அரோமேட்டிக்கில் என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது, சரிங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு பென்சோபீனோல் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன செய்கிறோம்னா இதில் மூணு விதமான டெஸ்ட் நம்ம பண்ணணும். கொடுத்துக்க காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக அலிகாட்டிக்கா, அதுக்கடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு காட்டணும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன செய்வோம் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் தான். இதெல்லாம் இந்த அசிட்டோபீனோனுக்கும் பென்சோபீனோனுக்கும் காமனாக ஒரே ஒரு டெஸ்ட் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு ஒரு சால்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை என்ன செய்ய போகிறோம் வாட்டரில் நல்லா என்ன செய்யறோம் அப்படின்னா கலக்கிக்கிறோம். கலக்கிட்டு அது கூட என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரோக்ளூசைடையும் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரெட் கலரேஷன் சிகப்பு கலர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கும். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீட்டோன் குரூப், இந்த பென்சோபீனோன் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா கீட்டோன் அந்த ஓஎன்இன் மீது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறனாலே அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பார்த்தோம்னா பென்சோபீனோன் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் என்ன இருக்குன்னா ஓஎன்இன் இருந்துச்சுனாலே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீட்டோன் குரூப் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாம் பார்க்க போகிறோம். நம்ம இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சோபீனோன் கீட்டோபீனோன் கொடுத்தாங்கன்னா இந்த பென்சோபீனோன் மட்டும்தான் என்ன இருக்குன்னா திடநிலை சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், இந்த அசிட்டோபீனோன் வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். இதை வச்சே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கீட்டோன் குரூப்பில் நமக்கு அசிட்டோபீனோன் கொடுத்துருக்கா அல்லது பென்சோபீனோன் கொடுத்துருக்காங்கிறது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் வாட்டர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்கணும், அதை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் என்ன செய்கிறாங்கன்னா வாட்டர் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சேர்க்குறோம். சேர்த்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரோக்ளூசைடு, சரிங்களா? சோடியம் நைட்ரோக்ளூசைடை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊற்றுறோம். லேசாக என்ன செய்யும் சோடியம் நைட்ரோக்ளூசைடு ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சரிங்களா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊற்றுறோம். அப்படி ஊற்றுற உடனே என்ன செய்யணும் இதில் வந்து என்ன செய்யணும் லேசாக மஞ்சள் கலரில் என்ன செய்யறோம்னா வருது. இதே இது வந்து இதில் பார்க்குறப்ப என்ன செய்யணும்னா கிளியராக என்ன செய்யணும்னா ரெட் கலரேஷன் வந்து என்ன செய்யணும்னா வரும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சோபீனோனுக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசிட்டோபீனோனுக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் இந்த டெஸ்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி சொல்யூஷனில் இருக்குன்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, வேணால் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம் நாம் இதை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு என்ன செய்கிறோம் இதே மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா சோடியம் நைட்ரோக்ளூசைடு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊற்றுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊற்றுறோம். இதில் பார்த்தோம்னா தெளிவாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த அசிட்டோபீனோனில் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ரெட் கலரில் என்ன செய்யுது அப்படின்னா வரும். அசிட்டோ நம்ம பென்சோபீனோனில் பார்த்தா என்ன செய்யுது அப்படின்னா இந்த மஞ்சள் கலரில் லேசாக என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்கன்னா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதில் அசிட்டோபீனோன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இல்லை லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் வந்து என்ன செய்யும் சோடியம் நைட்ராக்சைடையும் சோடியம் நைட்ரோக்ளூசைடையும் சேர்க்கும்போது ரெட் கலரேஷன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி என்ன இருக்குது நம்ம பென்சோபீனோன் போடும்போது என்ன செய்யும் இந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்துச்சுனால இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் கொடுத்துக்கிற காம்பவுண்ட் வந்து கீட்டோன் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தேங்க்யூ, அவ்வளோதான்.